தாராபுரத்தில் தினமலர் நாளிதழை சுடுகாட்டில் அடக்கம் செய்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் நூதன போராட்டம். தாராபுரம் அருகே தினமலர் நாளிதழை சுடுகாட்டில் அடக்கம் செய்து கால்களால் மிதித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஈரோடு சேலம் பதிப்பு தினமலர் நாளிதழ் முதல் பக்கத்தில் காலை உணவு திட்டம், மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடு, உள் கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்னும் தலைப்பில் செய்தி வெளியானது. இது விடுதலை சிறுத்தை கட்சியினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அக்கட்சியின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தலைமையில் 40க்கும் மேற்பட்டோர் தாராபுரம் திருப்பூர் சாலை காமராஜபுரம் பகுதியில் ஈரோடு சேலம் தினமலர் பதிப்பிற்கு பாடை கட்டி அதில் தினமலர் பேப்பர் கட்டுகளை அடுக்கி வைத்து அதற்கு மாலை போட்டு 4 பேர் சுமந்தபடி வடதரை மற்றும் காமராஜபுரம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக காமராஜபுரம் சுடுகாட்டிற்கு வந்தனர். சுடுகாட்டில் வெட்டி வைக்கப்பட்டிருந்த குழியில் தினமலர் பேப்பர்களை வைத்து அதனை அடக்கம் செய்து சமாதியிட்டனர். அதன் பிறகு சமாதிக்கு மாலையிட்டு அதனை காலால் மிதித்து தினமலர் நாளிதழுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனிடையே தினமலர் நாளிதழை சுமந்து வந்த பாடையை எரித்து தினமலருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த தாராபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கு தினமலர் நாளிதழுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு விடுதலை சிறுத்தை கட்சியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். எழுச்சி தமிழர் அவர்களின் நல்வழியில் இன்றைக்கு தொடர்ந்து இந்த தினமலர் பத்திரிகையானது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்லாது சனாதனத்துக்கு ஆதரவாகவும் சனநாயகத்துக்கு எதிராகவும் தொடர்ந்து பத்திரிகைகளில் செய்தி பரப்பி வருவதை கண்டித்து இன்றைக்கு தினமலர் பத்திரிகையை அடக்கம் செய்யும் போராட்டம் செய்துள்ளோம். இத்தோடு அந்த தினமலர் பத்திரிகையின் அருவறுப்பான புத்தியை, அசிங்கமான புத்தியை, கேவலமான புத்தியை, கேடுகட்ட புத்தியை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறோம். மீண்டும் தொடருமேயானால் அடுத்து வரும் தலைமுறை உங்களின் சுவடே இல்லாமல் செய்து விடுவார்கள் என்று மீண்டும் ஒருமுறை எச்சரிக்கிறோம். நன்றி.